வெல்கம் டு சீக்ரெட்டா ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சளி இருமல் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கிறதுக்கான ஒரு அருமையான கஷாயம் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். துளசி இலைகளை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு ஒரு கஷாயம் வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இன்னும் ஒரு நாலு விதமான பொருட்கள் ஆட் பண்ணி இந்த கஷாயத்தை வந்து ரெடி பண்ணிருக்கேன். இதை நீங்க குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து துளசி இலைகள் கூட என்ன பொருட்கள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சளி இருமல் ப்ராப்ளங்களை நீக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த லிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் உடம்புல சளி இருமல் ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வறட்டு இருமல் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மணிக்கு எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்ம பண்ண போகிற இந்த கஷாயத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் துளசி இலைகளை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சளி இருமல் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க நம்ம சாப்பிட்டு வரப்பவே நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அந்த சளி இருமலை நீக்கி கொடுக்கறது, நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு சளி இந்த மாதிரி ப்ராப்ளங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த துளசி வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம். இன்னைக்கு அந்த துளசி இலைகளை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சளி இருமல் ப்ராப்ளத்தை நீக்கி தரதுக்கான ஒரு அருமையான பொருளாக எடுத்திருக்கேன். இதை நம்ம இன்டேக்காக நம்ம சாப்பிட்றப்பையும் சரி, இப்போ கஷாயம் மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரப்பையும் சரி, கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து இந்த துளசி இலைகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்ல காரத்தன்மை உள்ள ஒரு பொருள்னே சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் இந்த மணிக்கு இதுக்கு தான் நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். இதை வந்து நம்ம அந்த சளி இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க நம்ம கஷாயத்தில் நம்ம சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப நமக்கு அந்த வறட்டு இருமல் இந்த மணிக்கு இருக்கு, வறட்டு இருமல் நெஞ்சில் ஏற்படக்கூடிய சளி இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதைக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சியவும் ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த இஞ்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சத்தூளை பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வெயிட் லாஸ்க்கு இந்த சளி இருமல் தொந்தரவுக்குள்ள இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு. இதை வந்து நம்ம அந்த நம்ம தண்ணியில் நல்லா குதிக்க விட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் இல்லை பால்லையோ போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இருமல் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்பவே நல்லது. இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெமெடியில் நான் வந்து மஞ்சத்தூளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மஞ்சத்தூளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மிளகுல இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சளி இருமலை விரட்டி அடிக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டில் நான் மிளகையும் ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மிளகை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீரகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் நான் பயன்படுத்திருக்கேன், இந்த தண்ணியில் ஊற போட்டு நான் குடிக்க சொல்லியிருப்பேன். இதை வந்து நம்ம வெயிட் லாஸ் நம்மளாம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாடி நிறைய இதுக்கு ரொம்பவே நல்லது. கல்லீரல் பாதிப்பாக இருக்கட்டும், நமக்கு வந்து இந்த ஹேர்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொடுகுத்தன்மை இன்றைக்கி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருள் தான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சளி இருமல் தொந்தரவு நீக்கி கொடுக்கறது தான் நான் வந்து இந்த சீரகத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சீரகத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ இந்த கொரோனா வைரஸ்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்கோம். இப்போ நம்ம சொன்னக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் வந்து அந்த இது கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தாலும் அந்த மணிக்கு பாதிப்புகள் இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மல்லிக்கும் நமக்கு வந்து இந்த சளி இருமல் தொந்தரவுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த பொருட்கள் தான். இது கூட இன்னும் லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, இதை வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிக்கலாம். நம்ம தோலெல்லாம் எடுக்கக்கூடாது, இப்படி கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு மிளகு ஒரு 4-5 மிளகு, கரெக்டாக 5 மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம உலக்கையில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். உலக்கீரை நான் போட்டுட்டேன், அதுல பாத்தீங்கன்னா தட்டி ஊத்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல நான் ஒரு பேனல்ல தண்ணி ஊத்தி எடுத்து வந்து காட்டுறேன்.
பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய பேனல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தாச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் ஃபர்ஸ்ட். தண்ணி நல்லா ப்ரீ ஹீட் ஆகிட்டு இந்த பக்கத்துல அடுப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல நம்ம தட்டி எடுத்து வச்சிருந்து இஞ்சியும் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டுமே நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்ப இந்த பக்கத்துல நம்ம எடுத்து வச்சிருந்து துளசி இலைகளையும் அப்படியே உள்ள சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா கொதிச்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லி அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. ரொம்ப சேர்க்கக்கூடாது. நான் எந்த அளவில் சொல்கிறேனோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோம். இது வந்து நான் ரெண்டு பேருக்கு நம்ம பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சீரகத்தை வந்து ஆட் பண்ணுவோம். நல்லா 2 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இந்த பக்கத்தில் நம்ம சீரகத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பக்கத்தில் நம்ம லாஸ்ட் ஃபைனலாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நாட்டு சக்கரை வந்து நம்ம இது கூட சேர்த்து நம்ம இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடம்புல இரும்பு சத்தையும் அதிகரித்து அந்த சளி இருமல் ப்ராப்ளத்தையும் நீக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எனக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம் அப்படின்னா பனைவெல்லாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உப்பு இந்த ரெண்டில் இருக்கேனாலும் சேர்த்துக்கோங்க. சீனி மட்டும் சேர்க்க வேண்டாம். இல்லை அப்படின்னா எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் அப்படியே இந்த கஷாயத்தை குடிச்சுருக்கப்பட்டாலும் குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சு சளி வறட்டு இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீக்கியும் உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த பக்கத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய கிளாஸை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே ஒரு 2 ஆற்று மட்டும் ஆற்றி நல்லா சூடான பக்கத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.